வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீக்கில் என்ன கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து செக் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்சர் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ் எடுக்கும்போதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வந்து இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்பேன். ஸோ இந்த கொஸ்டின் இல்லை, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் எதுக்காண்டி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் போர், சம்திங் வந்து ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணும்போது அவனுடைய மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த கொஸ்டினை வந்து நல்லா கவனிப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறையா வெரைட்டியான ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ அதே தான் இந்த கொஸ்டினை தான் உங்கள்கிட்ட இப்போ கேட்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம மூணு பேர்த்த வந்து பார்க்க போகிறோம். ஒன்று பொருள் வாங்கக்கூடிய பையர் ஒருத்தர், அடுத்தது ரெண்டு கடைக்காரங்க. ஸோ ஷாப் ஒன், ஷாப் டூ. ஸோ இந்த மூணு பேர்த்த பற்றி தான் வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருள் வாங்க போகிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குறாரு. எவ்வளோக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. 1000 ரூபாய்க்கு வந்து அவருக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபா நோட்டு எடுத்து கொடுக்குறாரு. அந்த 2000 ரூபா நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா கள்ள நோட்டு. ஸோ அந்த நோட்டை வாங்கின கடைக்காரர் ஒன்று, முதல் கடைக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டை வாங்கிட்டு அவர் கள்ளப்பட்டியை திறந்து பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ரூபா நோட்டு தான் இருக்குது, ஒரே ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குது. ஸோ அப்போ அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை. எவ்வளோ திரும்பி தரணும் அப்படின்னா, அந்த பையருக்கு வந்து 1000 ரூபா திரும்பி தரணும். ஸோ அந்த 1000 ரூபா இல்லை. உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் டூ பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு அந்த 2000 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 4 500 ரூபா நோட்டு வந்து வாங்கிட்டு வராரு. 2000 ரூபா நோட்டை வந்து ஷாப் டூவில் இருக்கவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 4 500 ரூபா நோட்டை வந்து வாங்கிட்டு வராரு. இந்த ஷாப் டூவில் இருக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா, 4 500 ரூபா நோட்டு கொடுக்குறதுல ஒரு நோட்டு வந்து கள்ள நோட்டாக இருக்குது, 3 நோட்டு வந்து நல்ல நோட்டாகவும் 1 நோட்டு வந்து கள்ள நோட்டாகவும் கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ அந்த ஷாப் டூவிலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 500 ரூபா நோட்டை வாங்கிட்டு இங்கே வர்றாரு. இங்கே வந்துட்டு இந்த பையர்கிட்ட 1 500 ரூபா கள்ள நோட்டையும் 1 நல்ல நோட்டையும், அவர் 4 நோட்டிலேருந்து 2 எடுத்து கொடுக்கும்போது 1 500 ரூபா கள்ள நோட்டு போயிருது, 1 500 ரூபா நல்ல நோட்டு போயிருது. இந்த பையர் வந்து அதை வாங்கிக்கிறாரு. இப்போ வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டாரு, 1 500 ரூபா வந்து நல்ல நோட்டு இருக்குது, 1 500 ரூபா வந்து கள்ள நோட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பையர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ பையர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய்க்கு பொருள், 1000 ரூபா காசு வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அதில் 1 500 ரூபா வந்து கள்ள நோட்டாக இருக்குது. இப்போ ஷாப் ஒன்று வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளாப்பட்டியில் அவருடைய 1000 ரூபாயை போட்டுட்டு உட்காந்துறாரு. இப்போ ஷாப் டூ கார் அந்த பக்கத்து கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் கள்ளாப்பட்டியில் அந்த நோட்டை பார்க்குறாரு. நோட்டை பார்த்தா அது கள்ள நோட்டாக இருக்குது. ஸோ கள்ள நோட்டாக இருக்கவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வேகமாக இந்த ஷாப் ஒன் பக்கத்து கடைக்கார் முதல்ல அந்த நோட்டை கொடுத்தாருல, அந்த கடைக்கார்கிட்ட வந்து அந்த காசை வந்து கொடுத்துட்டு, இது வந்து கள்ள நோட்டு, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல நோட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கள்ளாரப்பேட்டிலேருந்து எடுத்து பார்த்துட்டு அவருடைய நல்ல நோட்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போ ஷாப் டூ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபா நல்ல நோட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ ஷாப் ஒன்று வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையரை தேடினா அவர் இல்லை. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ இப்போ ஷாப் ஒன்றுக்கு வந்து எவ்வளோ லாஸ், கடைக்கார் முதல் கடைக்காருக்கு வந்து எவ்வளோ லாஸு, இல்லை எவ்வளோ கெயின், இதே மாதிரி கடைக்கார் டூக்கு வந்து எவ்வளோ லாஸு எவ்வளோ கெயின், இல்லை இந்த பையர் வாங்கினவருக்கு வந்து எவ்வளோ லாஸு எவ்வளோ கெயின் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த மூணு பேர்த்தையும் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பர்சன், அதுக்கப்புறம் ஷாப் ஒன், கடைக்கார் ஒன்று, கடைக்கார் ரெண்டு. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து இதற்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஏதாவது ஒரு விளாக் இல்லாட்டினா ஏதோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வந்து மீட் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம ஆன்சரை பார்ப்போம். ஜாப், எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து நிறையா போகும், ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஏன் அப்படின்னா, எஜுகேஷன் ரிலேட்டடாக நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து இனிமேட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.